வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் ரொம்பவே பிரசித்தமான பாலாஜி, திருப்பதி பாலாஜியோட வால் ஹேங்கிங், இது வந்தவங்க எல்லாருமே பார்த்து பார்த்து ஆச்சரியமாக ஆசையாக பார்க்கக்கூடிய வால் ஹேங்கிங். அதுலேயே சின்ன சைஸ் எல்லாம் வருமா? எங்கள் வீட்டில் சின்ன பூஜை ரூம் தான், நாங்கள் அதில் மாட்டிக்கணும், அல்லது எங்களோட வீட்டு என்ட்ரன்ஸில் சின்னதாக மாட்டினா கூட போதும் அப்படின்லாம் கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக புதுசாக வால் ஹேங்கிங்கில் வந்திருக்கக்கூடிய பாலாஜியை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பாலாஜி, திருப்பதி பாலாஜி தான் வந்து வால் ஹேங்கிங்கில் ரொம்ப பெருசாக நம்மக்கிட்ட இருந்தவர். கிட்டத்தட்ட 11 கிலோ இந்த பெருமாளோட வெயிட்டு. அதே இது சின்னதாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டவங்களுக்கு வந்து இப்போ சின்னதாகவே வந்திருக்கு. இது வந்து ஒரு அதில் பாதி உயரம், பாதி வெயிட் இருக்கிற மாதிரி உயரம். கிட்டத்தட்ட இதுவுமே நம்மளுக்கு 1 அடி கிட்ட வரும், பட் பாதி வெயிட், ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட்டில் இருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இதை நம்ம வால் ஹேங்கிங்கில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒயிட் மெட்டலில் வாங்கி மாட்டிட்டு அப்புறம் அதை தூக்கிட்டு வருவாங்க. ஒரு 2-3 வருஷம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஆசையாக வாங்கினோம் அந்த பாலாஜியை, இப்போ இப்படி இருக்காரு, கருத்து போயிட்டாரு, எனக்கு வந்து அதை பாலிஷ் அடித்து தர முடியுமான்லாம் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாடல் எல்லாமே முன்னாடி ஒயிட் மெட்டலில் மட்டுமே வந்துட்டு இருந்தது, இப்போ தான் பிராஸில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி எதுவுமே ஆகாது, ஏன்னா ஒயிட் மெட்டலில் நம்ம திரும்ப பாலிஷ் எல்லாம் அடிக்க முடியாது. பட் பிராஸில் நம்ம வாங்கும்போது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலகாலத்துக்கும் இருக்கும். ரொம்ப வருஷம் கழித்து கருத்து போச்சு அப்படின்னா நம்மளே வாஷ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பாலிஷ் அடிச்சிட்டோன்னா அவ்வளோ பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். இது நம்ம பார்த்துட்ருக்கிற ரெண்டாவது சைஸு. இப்போது நாம் பார்த்துட்ருக்கிறது தான் மூணாவது சின்ன சைஸு, அதாவது ஒரு 2 கிலோ வெயிட்டுக்குள்ளே வரக்கூடிய பாலாஜி. ரொம்பவே அழகாக, கரெக்டாக, ரொம்ப அழகாக வந்திருக்கு. நான் கூட சின்ன சைஸ் போடுறாங்க அப்படின்னோடனே கொஞ்சம் ஏதாவது முகம் லட்சணத்தில் எதுவும் குறைய போதோ அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன், பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அழகாக இந்த பாலாஜி வந்திருக்கார். நல்லா ஹெவியாக நம்ம வீட்டு டோரில் கூட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது என்ட்ரன்ஸில் சாமி ரூமுக்கு மேலே மாட்டிக்கிற மாதிரி. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, இதில் நம்ம எது பிடிக்குமோ அது கூட வாங்கிக்கலாம், அல்லது மூணையுமே நான் வாங்கி மாட்டுவேன் அப்படின்னவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வால் ஹேங்கிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வால் ஹேங்கிங்கில் லக்ஷ்மி அன்னப்பறவை மேலே அதோடய தோகை வந்து பின்னாடி திருவாச்சி மாதிரி இருக்கிற மாதிரியும், அதுக்கு மேலேயே பீடம் போட்டு லக்ஷ்மி தாயார் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா சரஸ்வதி அதே மாதிரி, சரஸ்வதியும் அன்னமில் அழகாக இருக்கிற மாதிரியும். முன்னாடி இதுலேயே ஐயப்பன் கூட வந்தது, பட் இப்போ ஐயப்பன் இல்லை. இது சரஸ்வதியும் அவ்வளோ அழகாக அந்த அன்னப்பறவை அந்த திருவாச்சி இருந்து அழகாக வந்து தோகையிலேயே கொண்டிருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்குது. இதுவுமே ஒரு 10 இன்ச்சு 12 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வால் ஹேங்கிங். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த திருப்பதி பாலாஜி, அது மாதிரி நல்ல அழகாக கலைநயத்தோடு செய்யப்பட்ட இந்த விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி வால் ஹேங்கிங் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்டில், நம்மளுடைய விளக்குக்கடை .com வெப்சைட்டில் வால் ஹேங்கிங் அப்படின்ற கேட்டகரியில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லாமே பார்க்கலாம். அதில் இதையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்க முடியும். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.